கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய ஆண்டின் துவக்கத்திலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்னை அன்போடு கூட அழைத்து பயன்படுத்துகின்ற அருள்திரு திரு பி டி முத்துராஜய்யா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்ன எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் வார்த்தைகளாக எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் நாம் திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட வாக்கியம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு என்ன எதிர்பார்ப்பு என்றால் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் ஆண்டவர் இந்த வார்த்தையை மீகா தீர்க்க தரிசியின் மூலமாக சொல்லுவதற்கு முன்பாக மீகா என்ன சூழலில் இந்த வார்த்தையை நமக்கு முன்பாக வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு இரக்கம் நிறைந்த ஒரு ஆண்டவர் ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவித்த இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய இரக்கத்தை மறந்து விடுகின்றார்கள் இரக்கத்தை மறப்பதோடு மாத்திரமல்ல ஆண்டவருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அற்றவர்களாக கட்டளைக்கு மாறான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல தேவ திட்டத்துக்கு எதிராக கலகம் செய்கிற மக்களாக மாறிவிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவர் ஒரு கோட் சீனை போல ஒரு காட்சியை கொண்டு வருகின்றார் மீகா தீர்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக அழைத்து வாதிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அந்த மக்களோடு அவர் பேசுகின்றார் பேசும் பொழுது இரண்டு காரியங்களை அங்கே ஞாபகப்படுத்துகின்றார் ஒன்று பாலாக் வந்து உங்களை சபிக்கணும் நினைச்சான் ஆனா அதே பாலாக் பிழையாமை அழைத்து கொண்டு வந்தான் அவனுடைய வார்த்தையினாலே உங்களை ஆசிர்வதித்தேன் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இன்னொன்றையும் அவர் சொல்லுகின்றார் நீங்கள் எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு மோசேயை பயன்படுத்தினேன் ஆரோனை பயன்படுத்தினேன் மிரியாமையும் நான் பயன்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அதிசயம் செய்த காரியத்தை மீகா அங்கே ஞாபகப்படுத்துகிறார் ஞாபகப்படுத்துவதோடு மாத்திரமல்ல இந்த ஆண்டவருக்கு நீ என்ன செய்யலாம் என்று சொல்லி நீ நினைக்கின்றாய் என்கின்ற கேள்வியை வைத்து அவர் சொல்லுகின்றார் ஒருவேளை நீ ஆயிரம் ஆட்டுக்கடாக்களை ஆண்டவருக்கு பலி செலுத்தலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயோ அல்லது ஆறுகளை போல நீ எண்ணெயை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ இதையெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை அவருக்கு தேவை ஒன்னே ஒன்றுதான் என்பதை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார் இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் கொள் என்று சொல்லி அழைக்கின்றார் இந்த புதிய ஆண்டிற்குள் நாம் எல்லாரும் பிரவேசித்திருக்கின்றோம் இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அற்புதங்களை செய்வதற்கும் ஆண்டவர் ஆயத்தமாக மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே இரக்கத்தை சிநேகித்து நம் ஆண்டவருக்கு முன்பாக மன தாழ்மையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் இந்த அதிசயம் என்று சொன்னவுடன் நான் யோசித்து பார்த்தேன் இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை நான் உணர்ந்த பொழுது எனக்கு ஒரே ஒரு சிந்தனை வந்தது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்திலே எதிர்பாராத மிக பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு ஆண்டவராக நாம் பார்க்கலாம் இதை இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்திலே சொல்லும் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அதாவது ஒரு சொப்பனம் காண்கிற நேரத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் அதைத்தான் இந்த ஆண்டு சட்ட வாக்கியமாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிறது எகிப்திலே செய்ததை போல நான் உன்னுடைய நாட்களிலே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள் முன்னாடி செங்கடல் இருக்கின்றது பின்னாடி எகிப்தினுடைய சேனை இருக்கிறது இப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய போராட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எகிப்திலிருந்து வரும் ரொம்ப சந்தோஷத்தோடு வருகிறார்கள் இப்போ செங்கடலை பார்த்த உடனே ஒரு பயம் சூழ்ந்து கொள்கிறது அதுவும் பின்னாடி வாராங்க அப்படின்னு சொன்ன உடனே மிகவும் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு காரியம்தான் செய்யப்படுகிறது மோசே தன்னுடைய கரத்தில் இருந்த அந்த கோலை நீட்டின பொழுது செங்கடல் வழி அதே சமயத்திலே எகிப்தியர்களுக்கு அது மரணத்தை கொடுக்கின்ற ஒன்றாக அங்கே மாறிவிடுகிறது அது மாத்திரமல்ல இன்னும் அதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே மீகா தீர்க்கதரிசி இந்த அதிசயத்திற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகின்றார் மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லுகின்றார் கடைசியிலே சொல்லுகின்றார் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் அதிசயம் என்றால் என்ன அதிசயம் என்பது நான் இருளுக்குள் உட்கார்ந்திருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறார் இந்த புதிய ஆண்டிலே யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ நான் இருளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நாம் கலங்கிக் கொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் அல்லது அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒன்பதாம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கு மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் அதாவது நாம் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் நம்மை மன்னிக்கிற ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்கிறதோடு மாத்திரம் அல்ல நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இந்த மீகாவினுடைய புஸ்தகம் அதிகாரத்திலே மூன்று காரியங்களை ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த அதிசயம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது மூன்று காரியங்களை சொல்லுகின்றார் அதை மீகா மிக தெளிவாக சொல்லுகின்றார் நீங்க பாத்தீங்கன்னா மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கே உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது ரீபில்ட் ஆண்டவர் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகின்றார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ சிலர் நடவடிகளிலே நாம் வாசிக்க கேட்டதான ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் அப்போ சிலர் நடபடிகள் ஏழாம் அதிகாரத்திலே ஸ்தேவான் ஒரு மிகப்பெரிய சாட்சியை சொல்லும் பொழுது அநேக காரியங்களை குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார் அதிலே அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் முப்பதாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் மோசையினுடைய வாழ்க்கையிலே ஒரு முச்செடி எரிகின்றது ஆனால் செடி கருகவில்லை அந்த காட்சி அவனுக்கு ஒரு அற்புதமாக தெரிகிறது உடனே இந்த மோசைக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது நான் போய் என்ன செய்வேன் என்று சொன்னால் அந்த காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவர் அருகாமையிலே வருகின்றார் அப்படி அவன் உற்று அந்த அதிசயத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் உடனே இத கேட்ட அடுத்த நிமிஷத்துல அவன் அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கின்றார் என்ன பொறுப்பை ஒப்படைக்கின்றார் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்கிறது என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார் எங்க குடியிருக்க முடியாதுன்னு ஓடி வந்தானோ அதே இடத்திற்கு ஆண்டவர் அழைத்துச் செல்வதோடு மாத்திரமல்ல ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் உன் காலில் இருக்கிற உன்னுடைய பாதரட்சையை கலற்றி போடு ரொம்ப எளிதாக நாம் புரிந்து கொள்ள என்றால் ஆண்டவர் சொல்றாரு இந்த புதிய ஆண்டில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு ஒரே ஒரு காரியந்தான் உன் விருப்பம் எல்லாத்தையும் கலட்டி வச்சிட்டு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஒப்புக்கொடு எந்த இடத்தில் உன்னை துரத்தினார்களோ அதே இடத்திலே உன்னை நான் வைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அதைத்தான் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் அங்கே முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனானாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் எந்த இடத்துல நீனா எங்களுடைய நியாயாதிபதியின் சொன்ன அதே இடத்துல மீண்டும் அவனை அனுப்புகிறார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் ஆண்டவர் அதிசயம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்முடைய விருப்பம் என்கின்ற செருப்பை கலட்டிவிட்டு ஆண்டவர் நமக்கு தருகின்ற அவருடைய விருப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த காரியத்தை செய்யும் பொழுது நான் நெகேமியாவினுடைய வாழ்க்கையை உங்கள் முன்பாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நெகேமியா தீர்க்கதரிசி அலங்கத்தை கெட்டுகிறார் தேசத்தினுடைய அலங்கத்தை கெட்டுகிறார் அப்ப கெட்டும் போது அவருக்கு எதிராக தொபியாவும் சண்பலாத்தும் சொல்லுகின்றார்கள் அவங்க கெட்டுனா என்ன ஒரு நரி ஏறி போனால் அது நிற்காது என்று சொல்லி ஏளனமாக பேசுகின்றான் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக அல்லது எடுத்து கட்டும்படியாக வருகின்ற பொழுது நம்மை சுற்றிலும் ஒரு சத்தம் கேட்கப்படலாம் ஒரு நரி ஏறி போனால் அந்த சுவர் தாங்காது என்று சொல்லி நாம் கேட்கலாம் ஆனால் யார் சொன்னார்களோ அவர்கள் சொல்லுகின்றார்கள் நேமியாவினுடைய புஸ்தகம் அங்கே ஏழாம் அதிகாரத்திலே ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் பதினாறாம் வசனத்திலும் பார்க்கின்றோம் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்குள்ளாக அதை கட்டி முடிக்கிறதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே ஆண்டவர் உனை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே அவர் முதலாவது செய்கிற அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்றால் நம்முடைய விருப்பத்தை நாம் கலட்டிவிட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கின்றார் இரண்டாவது இந்த அதிசயங்களை காணப்படுவேன் என்கின்ற இடத்திலே மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசியிலே பார்க்கின்றோம் ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் இரண்டாவது ஆண்டவர் செய்கிற அற்புதமாக அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரீயூனியன் மீண்டும் நம்மை கூட்டி சேர்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் இதையும் நாம் மோசையினுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்று சொன்னால் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என்ன காரியம் நடக்கிறது என்று சொன்னால் மோசே ஆண்டவரிடத்தில் போய் கற்பனைகளை வாங்கி கொள்ளும்படியாக அவன் சீனாய் மலை உச்சியில் இருக்கின்றான் ஆனால் கற்பனைகளை வாங்கிவிட்டு கீழே வருகின்ற பொழுது அங்கே ஆரோன் என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால் ஒரு கன்று உருவாக்கி அதை தொழுது கொள்வதற்காக மக்களை அங்கே ஏற்படுத்தி விடுகின்றார் விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் மோசே ஆத்திரம் அடைந்தவராக கோபம் நிறைந்தவராக தன்னுடைய கரத்திலே இருக்கின்ற அந்த கற்பனைகளை உடைத்து போடுகின்றார் அப்பந்தான் ஆண்டவர் உன்னை திரும்பவும் கூட்டி சேர்ப்பேன் இவன் சொல்ற ஆண்டவர் அவன் சொல்றாரு நான் தூதனை உனக்கு முன்பாக அனுப்ப போறேன் அப்ப அவன் சொல்றான் நீர் எனக்கு முன்பாக வரவேண்டும் வேண்டும் ஆண்டவர் தான் எனக்கு முன்பாக வரவேண்டும் வேண்டும் உன்னுடைய சமூகம் எனக்கு முன் செல்ல வேண்டும் என்று அழைக்கின்ற பொழுது முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் விடியற்காலத்தில் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி அழைக்கின்றார் அப்படியாக மோசே ஆண்டவரை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவரை பார்ப்பதற்காக சீனாய் மலை உச்சியிலே வரும் பொழுது ஆண்டவர் இரண்டு உண்மைகளை கற்றுக் கொடுக்கின்றார் என்ன உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லுகின்றார் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு தருகிற வார்த்தை நான் இரக்கம் நிறைந்தவர் மன உருக்கம் நிறைந்தவர் தயை நிறைந்தவர் ஆனால் அதே சமயத்திலே இன்னொரு காரியத்தை ஏழாம் வசனத்திலே சொல்லுகின்றார் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளின் இடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் இடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறுகின்றார் அதாவது நம்முடைய ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் ஆனால் நாம் தப்பு செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த தவறுக்கான தண்டனையை அவர் தருகிறார் அதை உணர்ந்தவர்களாக மோசே மீண்டும் அதே கற்பனைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வரும் ஜனங்களை கூட்டி சேர்க்கின்றார் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அங்கே ஒன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் ஆண்டவர் நம்மை எப்படி கூட்டி சேர்க்கிறார் என்று சொன்னால் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை விலக்கி வெளிச்சத்தை கொடுத்து அவர் அதிசயத்தை தருகிறார் என்று சொன்னால் அவருடைய இரக்கத்தினாலும் அதே சமயத்திலே நம்முடைய தவறுக்கான தண்டனையை கொடுத்து மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக நிறுத்துகின்றார் மோசே இரண்டு காரியத்தை செய்தார் ஒன்று ஆத்திரப்பட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை உடைத்து போடுகின்றார் அதே சமயத்திலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மோசே வர காலதாமதம் ஆயிற்றுன்னு சொல்லி ஒரு போர்க்கன்று குட்டியை உருவாக்கி கொண்டார்கள் கிறிஸ்துவுக்குள் என கண்மானவர்களே நாம் மீண்டும் கூட்டி சேர்க்க முடியாதபடி எது நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஆரோனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் மோசேயினுடைய காலதாமதம் அங்கே தவறான காரியத்தை செய்ய தூண்டினது மோசைக்கு ஜனங்கள் பொற்கன்று குட்டியை செய்து வழிபட்டது ஆத்திரத்தை கொடுத்தது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் அப்படி இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்ன காரியம் மீண்டும் நம்மை கூட்டி சேர்க்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன அதிசயத்தை இந்த ஆண்டிலே செய்கிறார் என்று சொன்னால் ஏழாம் அதிகாரம் மீகா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தினுடைய மத்திய பகுதியிலே சொல்கிறார் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே பூர்வ நாட்கள் ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்ததோ அதே போல ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யப் போகிறார் அதனால்தான் மீகா நிறைவு செய்யும் பொழுது எதை சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இருபதாம் வசனத்திலே சொல்லுகின்றார் தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்று சொல்லி சொல்லுகின்றார் அதாவது ஆண்டவர் நம்மை புதிய துவக்கத்திற்குள் கொண்டு வருகிறார் அந்த துவக்கம் எப்படிப்பட்ட துவக்கம் என்றால் பூர்வ நாட்களில் இருந்த துவக்கமாக நாம் பார்க்கிறோம் இதற்கு நான் உதாரணமாக வைக்கின்ற பகுதி என்ன என்று சொன்னால் ஆதி ஆகமத்தினுடைய புஸ்தகம் அங்கே இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகின்ற சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் அதில் ஒரே ஒரு காரியத்தை தான் நான் மையப்படுத்த விரும்புகிறேன் பூர்வ நாட்கள் முதல் அதாவது ஆண்டவர் அதிசயம் செய்கிற தேவன் எப்படி அதிசயம் செய்கிறார் என்று சொன்னால் ஆவரகாம் தன்னுடைய கையில் கத்தியை எடுத்து ஈசாக்கை வெட்டுகின்ற வரைக்கும் வெட்டப்போகிற வரைக்கும் அங்கே என்ன செய்யல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பேசவில்லை அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருக்கின்றார் ஆனா கத்தியை ஓங்குகின்ற பொழுது அங்கே இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது ஆபரகாமே ஆபரகாமே என்று கூப்பிடுகிறார் கூப்பிடுகிறதோடு மாத்திரமல்ல ஆண்டவர் ஒரு வார்த்தையை அல்லது ஒரு சாட்சியை கொடுக்கின்றார் ஆபிரகாமுக்கு வந்து ஒரு சாட்சி கொடுக்கின்றார் என்ன சாட்சி கொடுக்கின்றார் என்று சொன்னால் பனிரெண்டாம் வசனத்திலேயே சொல்லுகின்றார் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து காணானுக்கு கொண்டு வர வேண்டும் ஏன் ஆண்டவர் ஆபரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜனங்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் மீண்டும் பூர்வ நாட்களில் இருந்தது போல அவர் நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளாக கிறிஸ்தவர்களுக்குள் ஆக ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்களுக்குள்ளாக ஒரு சிந்தனையை வைக்க விரும்புகின்றார் அந்த சிந்தனை என்ன சிந்தனை என்று சொன்னால் தேவனுக்கு நாம் பயப்படுகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் நம் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஆபிரகாம் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கின்றான் என்ன பெயர் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் பதினான்காம் வசனத்திலே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு சிந்தனை என்னை ஆட்கொண்டது என்ன சிந்தனை ஆட்கொண்டது என்று சொன்னால் பெற்ற தகப்பன் தன் மகனை பலிபிடத்திலே கடத்தி அவனை கயிறுகளினால் கட்டி அவன் கையை ஓங்கி வெட்டுகின்ற வரைக்கும் அவனுடைய மனப்போராட்டம் இருளில் நிறைந்த ஒன்றாக நாம் பார்க்கலாம் ஆனால் அந்த பகுதியினுடைய பின்னாடி நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது கேசேஜ் ஆசோ பில்தாஸ் இத்லாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் பெற்றான் என்று அறிவித்தான் அறிவித்தான்பரஹாம் தாம் மகனை கூட்டிட்டு திரும்ப வருகிறார் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி வருகிறது பெத்துவேல் அதாவது தகப்பன் அங்கே காலை பெற்றான் நம்ம நினைக்கிறோம் இருபத்தி நான்காம் தான் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் அந்த காட்சியை வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் எப்பொழுது ஈசாக்கை பலி செலுத்திவிட்டு அவன் இறங்கி வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வந்து கிடைக்கிறது என்ன செய்தி கிடைக்கிறது என்று சொன்னால் பெத்துவேல் ரெபே காலை பெற்றெடுத்து விட்டான் அந்த மகளை உன் மகளுக்கு நான் மனைவியாக கொடுத்து உனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு அதிசயமான காரியத்தை அங்கே ஆண்டவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார் அந்த காரியம் இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாக நடக்கும் பொழுது அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கின்றார் அந்த அதிசயம் முதலாவது ஆண்டவர் நம்முடைய இடிக்கப்பட்ட வாழ்க்கை அல்லது தகர்க்கப்பட்ட வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற ஒரு ஆண்டவராக வருகின்றார் இரண்டாவதாக ரீயூனியன் எங்கெல்லாம் நாம் திசை போய் சிதறப்பட்டிருக்கின்றோமோ இருக்கின்றோமோ மீண்டும் அவருடைய வல்லமையை கொடுத்து எது நம்மிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கிறதோ அதை மீண்டும் இணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக பூர்வ நாட்களில் இருந்தது போல எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தாரோ அதே போல அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் ஆண்டவர் நாம் இருளிலே உட்காரும் பொழுதெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக மாறுகிறார் அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறதாக ஆண்டவர் மாற்றி தருகிறார் அந்த மாற்றம் என்னுடைய எல்லா காரியங்களும் என் ஆண்டவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய அதிசயங்களை காண செய்து வழி நடத்துவாராக ஆமேன்